எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்சிகா சேனல். நான் உங்கள் டிஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, பிட்காயின் பற்றி தாங்க. பிட்காயினில் வந்து லாபம் எப்படி வரும், எந்த மாதிரி வந்து பிட்காயினில் வந்து சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு குறும்படம், பிக்பாஸ் சொல்கிற மாதிரி ஒரு குறும்படம் தான் உங்களுக்கு இன்றைக்கி நான் காட்ட போகிறேன். இது வந்து என்னுடைய உண்மையான அனுபவங்க. இது நான் வேறு எங்கேருந்து எடுத்து போடல. நான் ராபின்ஹுட் ஆப் வச்சுருக்கேன். அதில் வந்து ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட், கிரிப்டோ கரன்சியில் நான் பண்ணிகிட்ருக்கேன், கற்றுக்கிட்டு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதில் வந்து எனக்கு உண்மையான லாபத்தை காட்டுறேன். இதை நீங்கள் நம்பலாம். அதே நேரத்தில் வந்து கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து உங்களுடைய சொந்த ரிஸ்கில் நீங்கள் பண்ணணும். இது வந்து நீங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸாக எடுத்துக்கக்கூடாது, இல்லைனா முதலீட்டு அட்வைஸாகவும் நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. நான் வந்து ஒரு தரமான ஒரு கற்றுத்தேர்ந்த ஃபினான்ஷியல் அட்வைஸரும் கிடையாது. நீங்கள் எது இன்வெஸ்ட் பண்ணாலும் உங்கள் சொந்த ரிஸ்கில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. இந்த வீடியோ எதுக்குன்னா, ஒரு விழிப்புணர்வு மற்றும் ஒரு பொழுதுபோக்குக்கு மட்டுமே. மற்றபடி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது உங்களுடைய ரிஸ்க்கு. அதுக்காக தர்சிகா சேனலுங்கிற கம்பெனி எதுக்கும் பொறுப்பாகாது, சரிங்களா? நாங்கள் எதுக்கும் பொறுப்பாக மாட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நவம்பர் 17ஆம் தேதி வந்து நான் வந்து ராபின்ஹுட் மூலிமா பிட்காயின் வந்து எவ்வளோ வாங்கினா 0.029385 பிட்காயின் வந்து $17,000 வாங்கினேன். எவ்வளோ அமௌண்ட் வந்து நான் வந்து செலவு பண்ணேன்னா, கிட்டத்தட்ட $500 அந்த கமிஷன் ஃபீ போக 499.80 வந்து நான் வந்து ஒரு சின்ன வந்து ஒரு பர்ச்சேஸ் வந்து நான் பண்ணேன். பண்ணிவிட்டு நான் வந்து என்ன பண்ணேன்னா, நான் அதை பற்றி வந்து நான் எதுவுமே யோசனை பண்ணல. சரி, மார்க்கெட் ஏறினாலும் சரி இறங்கினாலும் சரி, ஏன்னா பிட்காயின் மார்க்கெட் வந்து ரொம்பவே ஃப்ளக்சுவேட் ஆகும். திடீர்னு ஏறும், திடீர்னு இறங்கும். நீங்கள்லாம் பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக வந்துடும். அந்த மாதிரி வந்து திடீர்னு டப்புன்னு வந்து செல்லர்ஸ் வந்து கூடினாங்கன்னா உங்களுக்கு அப்படியே வந்து மார்க்கெட் இறங்கும். ஸோ அதனால் பிட்காயினை நான் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நான் வந்து அதை பற்றி நான் எதுவுமே யோசனை பண்ணல, நான் மறந்துட்டேன். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து அதே பிட்காயின் வந்து மார்க்கெட் வந்து எவ்வளோ இருக்குன்னா, இந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா இந்த கிராஃப் வந்து 5 வருஷம் கிராஃபை காட்டுது. நான் வாங்கினது எவ்வளோ வாங்கினேன், கிட்டத்தட்ட வந்து 16,009 something, அதாவது 17,000 இருக்கும்போது வாங்கினேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீக் வந்து, இது 5 இயர்ஸ் பீக் வந்து கிராஃபில் வந்து பார்த்தீங்கன்னா ஏறிட்டுருக்கு. ஸோ ஏறிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து எவ்வளோ வரைக்கும் போயிருக்கு அப்படின்னு சொல்லி இதில் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து 26,708 ரூபா வந்து வங்கி வந்திருக்கு இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டு. இது வந்து கிட்டத்தட்ட நான் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்ததுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அது ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். நான் இப்போ சொன்னது 26,708 இப்போ முன்னே எடுத்தது, இப்போ 26,749 அப்படி அதிகமாக இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரெண்டு கிராஃப்லேயும் அந்த ரெண்டு பீக்கு பெரிய பீக் வந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த ரெண்டு பெரிய பீக் வந்து மொதல் பீக் வந்து 2017 வந்துச்சிங்க. அப்போ வந்து கிட்டத்தட்ட 18,500 வரைக்கும் போயிட்டு அப்படியே டப்புன்னு இறங்கினது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இறக்கம் ஏற்றம் இறக்கம் ஏற்றம் இப்படியே வந்து பிட்காயின் வந்து வந்துட்டு இருந்தது. கிட்டத்தட்ட வந்து 2020 ஸ்டார்டிங் ஜான்வரி வந்து ஒரு பீக்கில், கரோனா தகவல் வந்து வெளிவரத்துக்கு முன்னாடி வந்து பீக்கில் போயிட்டு இருந்தது. கரோனா தகவல் வெளிவரும்போது டக்குன்னு இறங்கி கிட்டத்தட்ட $5,000 வரைக்கும் போணுச்சுங்க பிட்காயின். அப்போல்லாம் யாரெல்லாம் வாங்கி யாரெல்லாம் வந்து அப்போ வந்து பிட்காயின் வந்து $5,000 வாங்கினாங்களோ அவங்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3 மடங்கு லாபம் வந்து கண்டிப்பாக வந்திருக்கணும். ஏன்னா எனக்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ அடுத்த படத்தில் வந்து நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் எனக்கு எவ்வளோ லாபம் இதில் வந்து வந்திருக்கு அப்படின்னு. ஸோ என் லாபம் பார்த்திங்கன்னா 57%ங்க, 57.43. இது இன்னும் ஏறிக்கிட்டு தான் இருக்குது. நான் போட்டது $500, எனக்கு லாபம் மட்டும் பார்த்திங்கன்னா 57% வந்திருக்கு. $288 வந்து என்னுடைய லாபம். ஸோ என்னுடைய முதலீடு 500, இப்போ இருக்கிற என்னுடைய முதலீடு வந்து $789. நான் இன்வெஸ்ட் பண்ணது வந்து $16,978 வந்து நான் பிட்காயின் வந்து வாங்கினேன். இப்போ என்னுடைய குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிட்காயின் வந்து $26,000 இருந்துங்க. என்கிட்ட ஒரு பிட்காயின் வாங்குற அளவுக்குலாம் என்கிட்ட வசதி இல்லை. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ராக்ஷனல் ஷேர்ஸ் மாதிரி ஃப்ராக்ஷனல் பிட்காயின்ஸ் வந்து நீங்கள் வந்து வாங்கலாம் ராபின்ஹுட்டில். ஸோ அந்த மாதிரி வாங்கும்போது வந்து இந்தளவு லாபம் வந்துருக்கு. ஸோ இதை வந்து நான் மறுபடியும் வந்து விற்கலாம், உடனே விற்கலாம்,
ஆனால் பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஏறுன்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட $30,000 வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எனக்கு வந்து நான் வந்து இது லாபத்தை பார்த்து வாங்கல, இது வந்து லாங் டேர்மில் ஒரு தொலைநோக்கு பார்வையில் வந்து ஒரு இன்னும் ஒரு 2-3 வருஷம் வச்சிருக்கலாம்னு சொல்லி தான் வந்து நான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ அதனால் நான் லாபமாக வந்தாலும் சரி நஷ்டம்னாலும் சரி நான் அதை பற்றி கவலைப்பட போகிறதில்ல. பட் உங்களுக்கு வந்து ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ராபின்ஹுட் வந்து பழக்கமாக இருந்துச்சுன்னா வாங்கலாம் நீங்கள். ஆனால் இப்போ வந்து மார்க்கெட் ஏறிட்டு இருக்கிறதுனால வந்து இப்போ வந்து நான் வாங்குறது வந்து சரியான முடிவாக வந்து நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா எப்போல்லாம் மார்க்கெட் இறங்குதோ அப்போ நீங்கள் வாங்கினீங்கன்னா மார்க்கெட் ஏறும்போது உங்களுக்கு லாபம். நானும் இதே மாதிரி தான் ஒரு தப்பு செஞ்சேன். 2017 பிட்காயின் உச்சத்தில் இருக்கும்போது நியூஸ் பேப்பரில் எல்லாம் வந்து ஒரே பரபரப்பு தகவல், பிட்காயின் வந்து அவ்வளோ போக போகுது இவ்வளோ போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பரபரப்பு தகவலாக கொடுத்துருந்தாங்க. கடைசியில் என்னாச்சுன்னா மார்க்கெட் உச்சத்தில் இருக்கும்போது நான் வாங்கினதுனால அந்த வேலை ரீச் ஆகிறதுக்கு மறுபடியும் வந்து 1 வருஷம் ஆச்சு. ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனை. இப்போ மார்க்கெட் உச்சத்தில் இருக்குது, இப்போ வாங்குறவங்களும் வாங்கலாம், ஏன்னா எப்படி போகும்னு சொல்ல முடியாது, திடீர்னு 40,000 ஆனாலும் ஆகலாம். ஸோ அது எதுவுமே நம்ம எதுவுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. இது ஒரு வகையான சூதாட்டம்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆனால் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கனாலும் அது ஒரு வகையான சூதாட்டம் தான். ஸோ இதில் வந்து என்னென்னா நீங்கள் நிறைய நியூஸ் படித்து அப்பப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு நல்ல தகவல்களை வந்து சேகரித்து வச்சுட்டு பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இது வந்து ஒரு நல்ல முதலீடுனே சொல்லுவேன். ஏன்னா ஒரு காலத்தில் நம்ம ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் லேண்ட்லைனு, இப்போ பார்த்திங்கன்னா செல்ஃபோன் வந்துருச்சு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்டர்நெட் வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த மெய்நிகர் வணிகம் அதாவது கிரிப்டோ கரன்சிங்கிறது வந்து நெக்ஸ்ட் லெவல் டெக்னாலஜிங்க. ஸோ அந்த நெக்ஸ்ட் லெவல் டெக்னாலஜி காயின்ஸ் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா எதிர்காலத்தில் வந்து நீங்கள் வந்து காயின் என்ன விலைக்கு வேணால் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, அதே நேரத்தில் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுடைய சேமிப்பில் தயவு செஞ்சு வாங்காதீங்க. உங்களுடைய எக்ஸஸ் மணி அதாவது அந்த பணத்தால் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட போகிறதில்ல அப்படிங்கிற ஒரு அமௌண்ட்டை மட்டும் பிட்காயின்லேயோ ஷேர் மார்க்கெட்லேயோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பிட்காயின் சொல்கிறத விட ஷேர் மார்க்கெட் நான் சொல்லுவேங்க. ஷேர் மார்க்கெட்டில் வந்து நானும் அடிபட்டு தான் நிறைய கற்றுக்கிட்டேன். நான் பார்த்தீங்கன்னா ராபின்ஹுட் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் பிளாட்ஃபார்மாக நான் யூஸ் பண்ணி பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, அமெரி ட்ரேட் இந்த மாதிரி வந்து ஃபிடலிட்டி நிறைய இருக்குது. அமெரிக்க முக்கியமாக வந்து இந்தியாவில் பிட்காயின் இருக்காலான்னு தெரியல, பட் அமெரிக்காவில் தமிழர்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப ஈஸியாகவும் பண்ணலாம். இங்கே வந்து லீகல், இது இந்தியாவில் எனக்கு தெரியாது. பட் வந்து பிட்காயின் கொஞ்சம் ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட், ஏன்னா வந்து எப்போ இறங்கும் தெரியாது, இறங்கும் போது டக்குன்னு நீங்கள் விற்றுணும். ஸ்டாப் லாஸ் ஆப்ஷன் கிடையாது ராபின்ஹுட்டில், அதனால் இது ஒரு பெரிய சிக்கல். ஸோ இறங்கும் போது நீங்கள் தூங்கிட்டு இருந்தீங்கன்னா கதை முடிஞ்சது. ஏஷியன் மார்க்கெட்டில் இறங்குனுச்சுன்னா அப்படியே எங்கேயும் இறங்கிடும். பட் ஸ்டாக்ஸ் வந்து அப்படி இல்லை. ஷேர் மார்க்கெட் வந்து நீங்கள் ப்ளூ சிப்ஸ் வாங்கினீங்கன்னா அது எப்போவுமே வந்து இறங்கினாலும் மறுபடியும் ஒரு 3-2 வருஷத்தில் ஏறிடும். ஸோ ஸ்டாக் நான் ஒரு காலத்தில் வந்து பிட்காயினை நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்துட்டு அப்படியே என்னுடைய போர்ட்ஃபோலியோலாம் மாற்றிட்டேன் கம்ப்ளீட்டாக. வந்து நான் வந்து இப்போ ஸ்டாக்குக்கு மாறிட்டேன். ஸோ இது சம்மந்தமாக எல்லா தகவலும் உங்களோட பகிர்ந்துக்க நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். என்னுடைய தகவல் வந்து உண்மையான தகவல், என்னுடைய அனுபவப்பட்ட தகவல்கள், நான் என்னுடைய போர்ட்ஃபோலியோவை தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சம்மந்தமாக நிறைய தகவல் ஷேர் பண்ணுறேன். ராபின்ஹுட்டை பற்றி கிளாஸ் 1லேருந்து வந்து நான் எடுக்க ஆசைப்பட்றேன். நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா என்னை என்கரேஜ் பண்ண மாதிரி இருக்கும். நானும் வந்து நிறைய தகவல்கள் வந்து எந்த கம்பெனி ஷேர்ஸ் வந்து நல்லா லாபம் தரும், யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும், இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், அதை பற்றியும் நான் சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாபி மாதிரி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன், ஃபுல் டைமெலாம் நான் பண்ணல, ஹாபி மாதிரி பண்ணுவேன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெரிய பாதிப்பு எதுவும் வராது. ஆனாலும் வந்து நீங்கள் சும்மா வந்து பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி வந்து நீங்களாக சுயமாக வந்து கற்றுக்கிட்டு நிறைய புக்ஸும் இருக்கிற மாதிரி நிறைய புக்ஸும் நான் சொல்கிறேன் நடுநடுவில். அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு மிகச்சிறந்த முதலீட்டாளராக வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, நிறைய லாபங்களும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களை விடைபெறுவது உங்கள் TS. நன்றி.